ஹியூமரலஜி 2.0ல ஜனார்தன் கோபாலனுடைய கேள்வி என்னன்னா, நீங்க இப்படி ஒரு ஸ்கல் இன்ஜரி ஆச்சு, அதை ரெக்கவர் ஆயிட்டு அதுக்கு எப்படி வந்தீங்க கம் பேக்னு கேட்டிருக்காரு. 24/7 ஒர்க் பண்ணியிருந்தேன், கரெக்டாக 24/7 24th July 2011 பைக்கில் போகும்போது அப்படியே தூங்கிட்டேன். மியூசிக் காலேஜுக்கு எதிராக வந்து ஆக்சிடென்ட் ஆகி அப்புறம் டாக்டர் ஸ்ரீதர்ன்ற தெய்வ மாதிரி வந்து காப்பாற்றுறதுலாம் ஓகே. அதில் என்ன காமெடியாக பார்த்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மியூசிக் காலேஜ் எதிராக உழுந்ததாக ஒரு 6 மாதம் சொல்லியிருந்தாங்க, கிரிட்டிக்கல்லாம் போட்டாங்க பேப்பரில் ரேடியோலாம். அதுக்கப்புறம் 6 மந்த்ஸ் கழிச்சு மியூசிக் காலேஜ் எங்கேன்னு கேட்டால் பாஸ்கி உழுந்தரில் அதுக்கு எதிரும் சொல்ல ஆரம்பிச்சாங்க. நான் லேண்ட்மார்க்காக மாறிட்டேன். அதுக்கப்புறம் ரிலேட்டிவ்ஸ் சில பேர் வந்துட்டு ஒன்றும் இல்லையே அப்படின்னா, ஒன்றும் இல்லைன்றது எனக்கே தெரியும் சார், தேவையில்லாத போய் எக்ஸ்ரே செலவுலாம் வச்சார் டாக்டர், நான் கேட்டது நானே சொல்லிருக்கேன் உள்ள ஒன்றும் இல்லைன்னு. ஆப்ரேஷன் முடிஞ்ச உடனே மாஸ்க்கை கொண்டு வரும் நான் டாக்டர்ஸில், நான் பாஸ்கி சுற்றுதான்னாங்க, ஃபேன் மேலே சுற்றுதுன்னு. அது கேட்கலாமா, தலை சுற்றுதான்னு கேட்குறேன். அப்புறம் ஒரு ரிலேட்டிவ் வந்துட்டு சிஸ்டமில் வந்துட்டு என்ன பண்ணாங்க, டாக்டர் இவர் வந்து பாத்ரூம்லாம் போகிறதா இருந்தால் பின்னாடியே யாராவது போகணுமா, நான் சொன்னேன் பாத்ரூம் எல்லாருமே பின்னாடி தானே போகணும். டாக்டர் பயங்கரமாக அசிஸ்ட்டு கையை இப்படிலாம் தட்டிட்டு, ஹெட் இன்ஜுரி டிகிரி சீஃப் கெஸ்ட்டாக நீங்கள் தான் வரீங்கன்னாரு. அந்தளவுக்கு ஒரு ரேப்போ பில்ட் ஆச்சு. 1 இயர் கழிச்சு ரிவ்யூக்கு போனது அப்படி பார்த்தார், பா மார்க் கம்ப்ளீட்டாக குறைஞ்சிச்சுன்னாரு. இப்போ இல்லை, எல்கேஜிலேருந்தே மார்க் கம்ப்ளீட்டாக குறைஞ்சிச்சுன்னா அதுக்கும் பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சார். பட் இந்த ஹியூமர் தான் கோர் லேயர், இது ஹெல்ப் பண்ணிச்சு. வேறு 2 விஷயம் நீங்கள் அவாய்ட் பண்ணுவதுலேருந்து கம்பேக், ஏன்னா ஒருத்தர் வருவாங்க வந்துட்டல, அதாவது அட்வைஸ், ஐ ஹவ் டோல்ட் யூ 10 times 15 times யூ ஆர் நாட் வேரிங் ஹெல்மெட், இட் இஸ் வெரி ரிஸ்கி, ஐ ஹவ் சீன் யூ சோ மெனி டைம்ஸ் அப்படின்னு டார்ச்சர். அது இதோட வலி ஜாஸ்தி, சர்ஜரியோட வலி ஜாஸ்தி. இன்னொன்று சில பேர் சிம்பத்தி, இப்படி ஆயிடுச்சு, நல்ல முகம் சூரியன் மாதிரி இருந்தது, உள்ளுக்குள்ளே மைண்ட் வாய்ஸ் நத்திங் பண்ண டவரா மாதிரி ஆயிடுச்சுன்ட்டு, இதெல்லாம் தவிர்த்துடணும். தவிர்த்துட்டு நம்ம ஃபோர்சைட்டில், நான் வந்து இன்டர்நேஷ்னல் மோட்டிவேட்டராக போகிறேன், ஐபிஎல் டீமுக்கு சைக்காலஜிக்கல் கன்சல்டண்ட்டாக போகிறேன், பத்மஸ்ரீ வாங்க போகிறேன்ற ஆங்கிள்லேயே போனால் இதெல்லாம் மறந்துட்டு சூப்பராக ஜெயிச்சிடலாம். எங்கே நான் மட்டும் பேசினிருக்கேன், போயின்னு இருக்கீங்க, பத்மஸ்ரீ வாங்க போகிறீங்களா? ஆல் தி பெஸ்ட். அடுத்த ஹியூமரலஜி 2.0 சந்திப்போம்.